பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் தான் நடந்தது. ஸோ இதில் வந்து அசீம் எஸ்எஸ் ஏடிகே அப்படின்னு நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க் எதுவுமே வைக்கல. ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்காத ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏடிகேயோட ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால அவருக்கு வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா விளையாட முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இவங்க ரெண்டே பேர் தான் கலந்துக்கிறனால இவங்களுக்குள்ள வந்து யார் பெஸ்ட் அப்படின்றத பேசியே வந்து கன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து கேப்டன்னு ஒத்துக்க வைக்கணும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏடிகே எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசீம் நீ வந்து நிறைய கோவப்படுற, உனக்கு நீ வார்த்தையை விடுற, ஸோ அதெல்லாம் உனக்கு கேப்டன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றாரு. ஸோ அப்போ நம்ம அசீம் கேட்குறாரு, ஓ நான் கோவப்படுறனால கேப்டன்சி ஆகக்கூடாது நீ சொல்கிறியா, ஓகே இட்ஸ் ஃபைன், அப்போ நான் கோவக்காரனே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு ஏடிக்கே நீ கேப்டனாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அசீம் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஏடிக்கே தான் இந்த வாரத்துக்கான கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அசீம் வந்து வின் பண்ணிதிருக்கலாம் பேசி, பட் அவர் பார்த்திங்க அப்படின்னா விட்டு கொடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அசீம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்கு ஏடிக்கே நீயே வச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து அசீம்லாம் வந்து பேசியிருந்தால் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கலாம். பட் ஏடிக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு அப்படின்றனாலையும் அவரோட ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏடிக்கு ஃபஸ்ட் டைம்னாச்சும் கேப்டனாக இருக்கணும்ன்ட்டு விட்டு கொடுத்துட்டாரு.